80 மற்றும் 90களில் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர்தான் பானுப்ரியா. இவர் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம் போன்ற பிற மொழி படங்களிலும் நடித்திருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள நடிகை பானுப்ரியா நடனத்திலும் சிறந்து விளங்கினார். இவர் கடந்த 1998 ஆதர்ஷ் கௌஷல் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு அபிநயா என்கிற மகளும் உள்ளார். இவர் கடைசியாக தமிழில் பாண்டியராஜ் இயக்கிய கடைக்குட்டி சிங்கம் மற்றும் அசோக் செல்வன் நடித்த சில நேரங்களில் சில மனிதர்கள் போன்ற படங்களில் நடித்திருந்தார். அதன் பின்பு பட வாய்ப்புகள் இன்றி தவித்து வரும் நடிகை பானுப்ரியா தனது நினைவாற்றல் குறைந்துவிட்டதாக சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். இது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதில் அவர் கூறியது என்னவென்றால், எனது கணவர் 2 முன்பு இறந்த பின்னர் எனக்கு நினைவாற்றல் மிகவும் குறைந்துவிட்டது. எதையும் ஞாபகம் வைத்து கொள்ள முடியவில்லை. மனமும் வெறுமையாகிவிட்டது. ஷூட்டிங்கில் டைலாக் மறந்து போன சம்பவங்களும் நடந்துள்ளன. கடந்த 2 தான் இப்படி நடக்கிறது என அவர் அந்த பேட்டியில் கூறியுள்ளார். அதேபோல அவரது ஒரே மகனான அபிநயா தற்போது லண்டனில் பட்டப்படிப்பு படித்து வருவதாகவும் பானுப்ரியா அந்த பேட்டியில் கூறியுள்ளார். ஒரு காலத்தில் ரசிகர்களின் மனம் கவர்ந்த நாயகியாக வலம் வந்த பானுப்ரியா தற்போது நினைவாற்றல் குறைந்துவிட்டதாக கூறியதை கேட்டு ரசிகர்கள் மனமுடைந்து போயுள்ளனர்.